ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2012 ஒரு சவுத் கொரியன் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படமாக வெளியான ஹவுலிங். இப்போது இந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். ஒரு நபர் தற்கொலை பண்ணி இறந்தாரா இல்லை கொலை செய்யப்பட்டு இறந்தாரா அப்படிங்கிற காரணமே தெரியாமல் அந்த வழக்கை கையில் எடுக்கிற படத்துடைய கதாநாயகன். இதே மாதிரி அடுத்தடுத்து பல மரணங்கள் நிகழ இதில் இதெல்லாம் தாண்டி இந்த நடக்கிற மரணங்களுக்கெல்லாம் காரணம் ஒரு மனுஷனே கிடையாது அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரிய வரும்போது இதுக்கப்புறம் அவர் என்னென்னலாம் கண்டுபிடிச்சார், இதுதான் படத்துடைய ஒன்லைனர். இப்போது படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் சாங், கதாநாயகியுடைய பேர் என் யங். கதாநாயகன் பேசிக்காக சியோலில் இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு டிடெக்டிவாக இருக்கக்கூடிய நபர். இவருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன்னா தோளளவுக்கு வளர்ந்த ஒரு பையன், ஆனால் வளர்க்கும் போல் அதன் கிளாஸெல்லாம் கட்டடிச்சிட்டு வீடியோ கேம்ஸ் விளாண்டு தெரியுதான். இவருடைய குடும்பம் இப்படி ஒரு பக்கம் காமிக்கப்படுது. கதாநாயகியை பொறுத்தளவுக்கு அவங்க ஒரு 30 வயசு கிட்டத்தட்ட நிரம்பிய ஒரு நபர். அவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்டு, ஆனால் இப்போ ஹஸ்பண்ட் இல்லை, டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அவர் போயிட்டார். இதன் காரணமாக இவர் வேலையில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஒரு கதாபாத்திரம் அவங்க. படத்துடைய முதல் சீன்லேயே ஒரு பார்க்கிங் லாட் மாதிரி ஒரு இடத்த காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு ஆள் குடிச்சிட்டு படுத்திருக்கான். இப்போ அவன் கண்ணு முன்னாடி ஒரு கார் ஒன்று நிற்கிது அந்த பார்க்கிங் லாட் மாதிரி இடத்துல. அப்போ ஒரு நபர் அந்த காரில் வந்து உள்ளே ஏறுறாப்புல. அவர் உள்ளே இருக்கிற அது லிக்கரா வாட்டர் பாட்டிலா என்னென்னு தெரியல, என்னமோ ஒரு தண்ணி மாதிரி இருக்குது, அதை அந்த ஆள் எடுத்து குடிக்கிறான். குடித்து அந்த பாட்டிலை கீழே வச்ச கொஞ்ச நேரத்தில் ஒரு 2 செகண்டில் டக்குன்னு அவன் காலிலிருந்து தீப்பிடிச்சி எரிய ஆரம்பிக்குது. எப்படி எரிஞ்சதுங்கிறது அவனுக்கும் புரியலை, படம் பார்க்குற நமக்கும் புரியலை. ஏன்னா அவன் ஏதோ ஒரு லிக்கரை எடுத்திருக்கான், ஒரு அல்கால் ஏதோ சாப்பிட்ருக்கான். இப்போ சிகரெட்டை வந்து பற்ற வைக்கும்போது அப்படி தவறி விழுந்துருச்சு, தீ பிடிச்சிருச்சுன்னா நம்ம நம்புற மாதிரி இருக்கும். எப்படி அவனுக்கு தீ பிடிச்சது அப்படிங்கிறதே நமக்கு தெரியலை. ஆனால் காருக்குள்ளேருந்து வெளியே வர முடியாமல் கத்தி கதறான், அதுக்குள்ளே கம்ப்ளீட்டாக எரிஞ்சும் போயிடுறான். இந்த சம்பவத்தை கண்ணு முன்னாடி நேரில் பார்த்த ஒரே விட்னஸ் அந்த குடிச்சிட்டு பக்கத்தில் படுத்திருந்தா அவன் தான். இப்போ மறுநாள் காலில் இந்த கேஸை போலீஸ் கையில் எடுக்கிறாங்க. எடுத்தால் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாம் சொல்லி இருக்கிற எல்லா விஷயத்தையும் அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க, பாடி உட்பட. இப்போ ஃபாரன்சிக் டீமை பொறுத்தளவுக்கு பாஸு, முதல்ல யாருமே இதில் எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுமே கிடையாது. யாரும் உடச்சி இல்லை அவனை போட்டு உள்ளே அடைச்சி வெளியிருந்து கொளுத்துனதுக்கான வாய்ப்பே கிடையாது. பாடி கிடத்தப்பட்ட அந்த விஷயமாகட்டும், அது உள்ளே எரிஞ்சு போய் கிடக்கிற அந்த விஷயமாகட்டும், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வெளியே இருந்து யாருமே இதை பண்ணலை. ஆனால் சரி, வெளியே இருந்து பண்ணலனா வேறு என்ன வாய்ப்பு இருக்குது? உள்ளேருந்து அவனே எதையாவது வச்சு கொளுத்திக்கணும் அதானே. ஆனால் அப்படியுமே இந்த விஷயம் நடக்கலை. இதை அவன் தற்கொலை பண்ணவே இல்லை. தற்கொலை பண்ணியிருந்தால் ஒருத்தருடைய பாடி இந்த மாதிரி தான் கிடத்தப்பட்டிருக்கும், இது அப்படியும் கிடையாது. அதனால் இது கண்டிப்பாக ஒரு கொலை தான். ஆனால் இந்த கொலையை எப்படி அவங்க கடைசியாக எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் தெரியலை அப்படின்னு ஃபொரன்சிக் டீம் சொல்லுது. இதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு மிருகம் அந்த உள்ளே இறந்து போனாரில் ஒரு நபர் எரிஞ்சு அவருடைய தொடையில் ஹெவியாக கடிச்சு பிடுங்கியிருக்கு, அது என்னன்னே தெரியலை அப்படிங்கிறதும் அவங்களுடைய யூகம். ஹீரோவை பொறுத்தளவுக்கு பாஸ் கடிச்சு பிடுங்கியிருக்கா காளையா நாயா இருக்குமோ அப்படிங்கிறார் அவர். இல்லைங்க, அது எங்களால் ஊர்ஜிதமாக சொல்ல முடியாது, அது கிளியராக ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனில் தான் தெரியும். இன்றைக்கு டேட்டுக்கு ஏதோ ஒரு மிருகத்தால் அவர் கடிக்கப்பட்டிருக்காருங்கிறத மட்டும்தான் எங்களால் யூகிக்க முடியுது அப்படிங்கிறத இவங்க சொல்லிடுறாங்க. இப்போ இந்த எரிஞ்சு போன பாடி போஸ்ட்மார்ட்டத்துக்கு எடுத்துகிட்டு போனால் அந்த டேபிள் மேலே படுக்க வச்சுருப்பாங்க இல்லையா, அப்போ கிட்டத்தட்ட கம்ப்ளீட் பாடியுமே எரிஞ்சு போச்சு. இதில் அவர் மாட்டி இருந்த ஒரே ஒரு பெல்ட்டு, அந்த பேண்ட்டுக்கு போடுற அந்த பெல்ட்டு, அந்த பெல்ட்டில் இருக்க அந்த பக்கிள் இருக்கு இல்லையா, அந்த பக்கிள் மட்டும் எரியாமல் இருக்குது. இப்போ இந்த பக்கிளை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே ஏதோ ஒரு சின்ன வயரிங் செட்டப் மாதிரி ஒன்று இருக்குது. அப்போ நம்ம கதாநாயகனை பொறுத்தளவுக்கு இவங்களே ஒரு யூகத்துக்கு வர்றாங்க, இந்த பெல்ட்டுக்குள்ளே இந்த பக்கிளுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் வைக்கப்பட்டிருக்கு, ஒரு சின்ன கெமிக்கல் மாதிரி ஏதோ ஒன்று, ஒரு சின்ன டைமர் மாதிரி ஒன்று, ரெண்டுமே ஒரு காம்பினேஷனாக செட் பண்ணியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட டைமில் அதுவே அந்த அலாரம் வந்து அடித்து அது ஃபயர் ஆகணுங்கிற மாதிரி ஏதோ ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. அதனால தான் ஃபயர் ஆகி உள்ளே இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்குங்கிறது மட்டும் இவங்களால் புரிஞ்சிக்க முடியுது. இப்போது இந்த கேஸை கையில் எடுக்கிற படத்துடைய கதாநாயகன் இறுதியாக இதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சார் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய கதைக்களமும் சரி அதனுடைய காட்சியமைப்புகளும் சரி, ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் எப்படி பண்ணணும், என்னென்ன விஷயங்களை சுவாரஸ்யமாக அடுத்த ட்விஸ்ட் அண்ட் டேர்னை வச்சா ஆடியன்ஸுக்கு பரபரப்பாக சீட்டஞ்சில் உட்காந்து பார்ப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி காட்சி அமைப்புகளையும் திரைக்கதையும் சூப்பராக பண்ணியிருக்காரு படத்துடைய டைரக்டர். ஆனால் இந்த படம்
ஒரு சூப்பரான படம், என்னால் தைரியமாக சொல்ல முடியும். ஆனால் இந்த படம் பார்க்கும்போது இதே ஃபார்மெட்டில் ஏதோ ஒரு படம் நம்ம தமிழில் பார்த்தோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு வரத்தான் செய்யுது. அந்த படம் என்னங்கிறது இந்த படம் பார்க்கும்போதே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். ரெண்டாவது இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, அந்த படத்தில் பர்ஃபார்ம் பண்ண ரெண்டு பேருடைய பர்ஃபார்மன்ஸ், ஒன்று கதாநாயகி இன்னொன்று கதாநாயகி, ரெண்டு பேரும் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த கதைக்களம் என்னதான் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜானர் படமாக போனாலும் ஒரு சில இடங்கள்லாம் ரொம்ப எமோஷனலான விஷயங்கள் அது எல்லாம் கலந்து அற்புதமாக அமைக்கப்பட்ட ஒரு திரைக்கதை. அதில் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அந்தளவுக்கு இன்டென்ஸாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்கோப் இருந்தது, அதை சூப்பராக ரெண்டு பேர் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது போக ஜில் போங் அப்படின்னு சொல்லி ஒரு கதாபாத்திரம், அற்புதமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரம் இந்த படத்தில் வரும். நான் அதிகமாக அந்த கதாபாத்திரத்தை பற்றி பேச முடியாது. அதை பேசினேன் அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கதை ஓப்பன் ஆகிடும், இருக்கிற ஸ்பாய்லர்ஸ் எல்லாம் போயிடும். அதனால் நான் எதுவும் வந்து உங்களுக்கு சொல்ல விரும்பலை. இந்த படம் பாருங்கள், நம்ம மனசை வந்து ரொம்ப நெகிழ வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான கதாபாத்திரம் அது. அது அற்புதமாக கடைசியாக வெளியே வந்திருக்கும் ஸ்க்ரீனில். மூணாவது இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு. இந்த படத்தில் விஎஃப்எக்ஸ் பல இடங்களில் யூஸ் பண்ணியிருக்காங்க, பட் இருந்தாலும் சில இடங்கள்லாம் உங்கள் விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணுது அப்படிங்கிறது வந்து ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. அதை விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னே சொல்ல முடியாது அந்த காட்சிகளுக்கெல்லாம். அதையும் நிறைய நான் இங்கே ரிவீல் பண்ண முடியாது. நீங்கள் படம் பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே ஒர்க் பண்ணியிருந்தது விஎஃப்எக்ஸ் டீம். இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருக்கெல்லாம் க்ரைம் த்ரில்லர், க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர், சஸ்பென்ஸ் த்ரில்லர், மிஸ்ட்ரி த்ரில்லர் படங்கள்லாம் பிடிக்குதோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். இது எல்லாம் தாண்டி கொரியன் இண்டஸ்ட்ரிக்கு எப்பயுமே ஃபிலிம் மேக்கிங்கில் ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைல் ஒன்று இருக்குது. அவங்க எந்த கதை எடுத்தாலும் ஆடியன்ஸ் மனசில் அந்த கதை உட்காரணும் அப்படிங்கிற அளவுக்கு எமோஷனலான சில விஷயங்களை கலந்து தான் எடுப்பாங்க. இந்த படத்திலும் அந்த ஸ்பெஷலான எலமெண்ட்ஸ் எல்லாமே உண்டு. இந்த படம் பார்த்து முடிக்கும்போது பலருக்கு மனசில் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு சுமை உங்களுக்கு தெரியும். அந்தளவுக்கு சூப்பராக அந்த எமோஷனல் கான்டென்ட்டை படத்தில் கிளியராக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அவங்க. அடல் கான்டெண்ட் பொறுத்த அளவுக்கு இந்த படத்தில் பெருசாக அடல் கான்டென்ட்னா எதுவும் கிடையாது. ஒன்று ரெண்டு விஷயங்கள் இருக்குது, பட் அதெல்லாம் அடல் கான்டெண்ட் பெருசாக நம்ம பேச முடியாது. நீங்கள் தாராளமாக இந்த படம் நீங்கள் ஃபேமிலியோடு பார்த்து ரசிக்கலாம். இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.5 out of 10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.